ஈலிங் ஸ்ரீ கனகதுர்கையம்மன் ஆலயத்தில் புரட்டாதி சனி விருத சிறப்பு பூசை வழிபாடுகள் செப்டம்பர் 28 காலை 7 மணி தொடக்கம் நடைபெறும். மஹிந்த போன்று கோத்தபாயவின் தோல்வியும் உறுதியா? பெண் ஜோதிடர் வெளியிட்ட தகவல். ஜனாதிபதி வேட்பாளராக சஜித் அறிவிக்கப்பட்ட பின் முதல் தடவையாக ஊடகங்களுக்கு கூறிய விடயம். கோத்தா ஜனாதிபதியானால் வெளியுறவு கொள்கை எப்படி இருக்கும்? வடக்கு கிழக்கு மக்கள் கோத்தபாய ராஜபக்சவை ஆதரிக்கக்கூடிய மனோநிலையில் இல்லை. கூட்டமைப்பு எனக்கே ஆதரவு, சஜித் நம்பிக்கை. கூட்டமைப்பின் ஆதரவு யாருக்கு? சஜித் தொடர்பில் சம்பந்தன் கருத்து. படையினருக்கு கோத்தபாய ராஜபக்சவே பதிலளிக்க வேண்டும், அமைச்சர் மங்கள குற்றச்சாட்டு. நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனால் பேருந்து தரிப்பிடம் திறந்து வைப்பு. ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்டுள்ள போதிலும் ஜோதிடரின் ஆலோசனையை கேட்டு பிரசார நடவடிக்கைகளில் பின்வாங்குவதற்கு பொதுஜன பெருமின கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் கோத்தபாய ராஜபக்சே தீர்மானித்துள்ளார். 1 பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்ட போதிலும் பிரசார நடவடிக்கைகள் வீணாகியுள்ளதாகவும் பிரசார நடவடிக்கைகள் தோல்வியடைந்துள்ளதாகவும் கோத்தபாய ராஜபக்சவின் செயற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். கோத்தபாய ராஜபக்சவின் ஆளுமையில் உள்ள பலவீனம், பொதுமக்கள் தொடர்பில் அவருக்குள்ள சிக்கல் மற்றும் ஜோதிடர்களின் ஆலோசனைகளே அவரது பின்வாங்கலுக்கு பிரதான காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது. அவரது கிரக நிலையில் உள்ள பலவீனங்கள் காரணமாக இந்த நாட்களில் பிரசார நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எதிர்வரும் நாட்களில் முன்னெடுக்கப்பட உள்ள விசேட பூஜைகள் காரணமாக சிக்கல்களில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் எனவும் மத ஸ்தாலங்களுக்கு மாத்திரமே செல்லுமாறும் அன்றாதபுர ஜோதிட பெண் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த ஜோதிட பெண் மீது அதிக நம்பிக்கை கொண்டுள்ள கோத்தபாய ராஜபக்ச அவரது ஆலோசனைக்கு அமையவே அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்வதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் கோத்தபாய ராஜபக்சவின் கிரகநிலை மாற்றம் காரணமாக அவருக்கு ராஜயோகம் தற்போதைக்கு இல்லையெனவும் இதனால் பிரசார நடவடிக்கைகளை பின்போடுமாறு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. விசேடமாக அவரது யாதகத்தில் ராஜயோகம் இல்லையென பலர் சுட்டிக்காட்டியுள்ள நிலையில் சிறந்த பலாபலன்களை பெற்றுக் கொடுப்பதற்கு அன்றாதபுர ஜோதிட பெண் மாத்திரம் வாக்குறுதி அளித்துள்ளார். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கோத்தபாய ராஜபக்சவின் சகோதரனான முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் ஜோதிடத்தின் அதீத நம்பிக்கை காரணமாக தோல்வியை தழுவியிருந்தார் எனவும் குறிப்பிடப்படுகின்றது. மனிதாபிமானத்திற்கு முன்னுரிமை கொடுக்கும் யுகமொன்றை தான் ஏற்படுத்துவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச உறுதியளித்துள்ளார். ஜனாதிபதி வேட்பாளராக சஜித் பிரேமதாசவின் பெயர் அறிவிக்கப்பட்ட பின்னர் முதல் தடவையாக ஊடகவியலாளரை சந்தித்து கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஒன்றிணைந்த இலங்கைக்குள் பிளவுபடாத இலங்கைக்குள் இந்த நாட்டில் வாழ்கின்ற அனைத்து பிரஜைகளுக்கும் சலுகைகள், அபிவிருத்திகள், சௌவாக்கியம் ஆகியவற்றை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு தான் முன்வந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஒன்றிணைந்த இலங்கைக்குள் இயலுமான அதிகார பகிர்வை வழங்க தயாராக உள்ளதாகவும் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு மாத்திரமன்றி எந்த ஒரு தரப்பினதும் யோசனைகளை தான் செய்யமெடுக்கவில்லை, காரணம் இது அனைத்தும் தமது யோசனையே எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தான் அன்ன சின்னத்திலேயே போட்டியிட உள்ளதாகவும் நேற்றைய தினம் ஊடக சந்திப்பில் சஜித் பிரேமதாச அறிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் கோத்தபாய ராஜபக்ச தேர்ந்தெடுக்கப்பட்டால் கண்டிப்பாக அணிசேரா வெளியுறவு கொள்கையில் உலகில் அனைத்து வல்லரசுகளுடனும் உறவை பேணுவார் என்று அவரது செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். நேற்று கொழும்பில் வெளிநாட்டு மற்றும் உள்ளூர் ஊடகவியலாளரிடம் பேசிய ராஜபக்சவின் அதிகாரப்பூர்வ ஊடக செய்தி தொடர்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் கெஹலிய ரம்புக்பெல பொதுஜன பெருமின அரசாங்கத்தின் கீழ் நாட்டுக்கு நன்மை பயக்காத விடத்து வெளிநாட்டு அரசாங்கங்களுடன் ஒருபோதும் ஒப்பந்தம் செய்து கொள்ள மாட்டோம் எனவும் தெரிவித்துள்ளார். வெளியுறவு கொள்கையை பொறுத்தவரை நாங்கள் அணிசேராமல் இருப்போம், எங்களிடம் ஒரு சிறிய பொருளாதாரம் இருக்கலாம், ஆனால் நாம் சமமாக மரியாதையுடன் நடத்தப்பட வேண்டியவர்கள். நாங்கள் எல்லா வல்லரசுடனும் மற்றும் எங்கள் எல்லா நண்பர்களுடனும் இணைந்து செயற்படுவோம். மேலும் எந்த ஒரு வெளிநாட்டுடனும் சுயாதீனமாகவும் பரஸ்பர நன்மை பயக்கும் வகையிலும் நாங்கள் கலந்துரையாட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எந்த ஒரு வெளிநாட்டு தேசத்திற்கும் அவர்கள் சரியான காரணத்தை தெரிவிக்காவிட்டால் நாங்கள் எமது கதவுகளை மூடிவிட மாட்டோம். நாங்கள் ஒரு புவிசார் அரசியல் சூழலில் வைக்கப்பட்டுள்ளோம் என்பது அறியப்பட்டுள்ள உண்மை. இதனால் பல நாடுகளுக்கு எம்மீது ஆர்வம் உள்ளது. அபிவிருத்தி, நிதி மற்றும் அந்நிய நேரடி முதலீடு ஆகியவற்றில் ஆர்வமுள்ள ஒவ்வொருவரிடமும் நாங்கள் பேசுவோம். கூட்டணியின் மீது நாங்கள் அவர்களை முற்றிலுமாக மூடிவிட மாட்டோம்.
உண்மையில் எங்கள் வெளியுறவுக் கொள்கை ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கும் என்றார். நிறைவேற்று அதிபர் பதவிக்கு கோத்தபாய ஆதரவாக இருக்கின்றாரா என்று கேட்டதற்கு, பொதுஜன பெருமின ஜனாதிபதி பதவியை ஆதரிக்கவோ அல்லது அதன் இருப்பு குறித்தோ எதிர்மறையான நிலைப்பாட்டை கொண்டிருக்கவோ முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். நாட்கள் செல்ல செல்ல நாங்கள் அதை கையாள்வோம். பிரசாரத்தின் தொடக்கத்தில் அரசியலமைப்பு சீர்திருத்தம் அல்லது அவ்வப்போது தேவைப்படும் ஏதேனும் திருத்தங்கள் குறித்து எங்கள் கொள்கை அறிக்கை வெளியிடுவோம். நிர்வாக ஜனாதிபதி பதவியை நீக்குவது ஒரு பரந்த கலந்துரையாடலின் பின்னர் செய்யப்பட வேண்டும் என்றும் கேலிய ரம்புக்வெல கூறியுள்ளார். வடக்கு மக்கள் கோத்தபாய ராஜபக்சவை ஆதரிக்கக்கூடிய மனோநிலையில் இல்லையென தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ப. அரியநேந்திரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஞானசார தேரரை பொது மன்னிப்பு வழக்கிலிருந்து விடுதலை செய்திருந்தார். அவர் விடுதலை செய்யப்பட்டதன் நோக்கம் இவ்வாறான அடாவடித்தனங்களை தொடர்ந்து செய்வதற்காகவும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நடைபெறவிருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலுக்காக இரண்டு பிரதான கட்சிகள் தங்கள் வேட்பாளரின் பெயர்களை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளன. தேர்தல் ஆணையகத்தின் அறிக்கையின்படி 20 பிரதான வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள் என்றும் அதற்கான பணத்தினை அவர்கள் செலுத்தியுள்ளார்கள் என்றும் கூறப்படுகின்றது. தமிழ்த் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரை கடந்த காலத்தில் ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் எடுத்த முடிவுக்கும் தற்போது நாங்கள் எடுக்க இருக்கின்ற முடிவுக்கும் வேறுபாடுகள் இருக்கின்றன என அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். 2005 தமிழீழ விடுதலை புலிகளின் காலத்தில் ஜனாதிபதி தேர்தலானது நடைபெற்ற போது பெரும்பாலான மக்கள் ரணிலை ஆதரிப்பதற்காக தயாராக இருந்தபோதும் தமிழீழ விடுதலை புலிகள் தேர்தலை பகிஷ்கரிக்குமாறு கோரியிருந்தனர். தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு அதனை ஏற்றுக்கொண்டிருந்தது. அன்றைய சூழ்நிலையில் அந்த முடிவு சரியாகவே இருந்தது. ஒவ்வொரு களத்திலும் தமிழ்த் தேசிய பலத்தினை வைத்துக்கொண்டு அரசியல் செய்கின்ற தலைமைகள் எடுக்கின்ற முடிவை தமிழ் மக்கள் ஆதரித்து வந்திருக்கின்றார்கள். அதில் மாற்று கருத்துக்கிடமில்லை. 2005 மஹிந்தா ராஜபக்ச ஜனாதிபதியாக வெற்றியீட்டிய பின்னர் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரான போராட்டம் மிக உக்கிரமடைந்தது. 2006 மாவிலாற்றில் ஆரம்பித்த யுத்தமானது 2009 முள்ளிவாய்க்காலில் மௌனித்தது. அதன் பின்னர் 2010 நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் யுத்தத்தில் கட்டளையிட்ட மஹிந்தா ராஜபக்சவையா ஆதரிப்பது அல்லது களத்தில் நின்று போராடிய சரத் பொன்சேகாவையா ஆதரிப்பது என்ற சங்கடமான நிலை பலரின் மத்தியில் ஏற்பட்டிருந்தது. ஐக்கிய தேசிய கட்சிதான் இனப்படுகொலையை ஆரம்பித்த கட்சியாக இருக்கின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தொடர்ந்தும் இனப்படுகொலையை செய்த கட்சியாக இருக்கின்றது. மொட்டு கட்சியானது முள்ளிவாய்க்காலில் இனப்படுகொலையை செய்து சாதனை படுத்த கட்சியாக இருக்கின்றது. ஜேவிபி கட்சியானது 2006 வடக்கு கிழக்கு இணைப்பை துண்டித்த பெருமைக்குரிய கட்சியாக இருக்கின்றது. இவர்களுள் யார் ஜனாதிபதியாக வந்தாலும் முகங்களும் உருவங்களும் வெவ்வேறாக இருக்கும். கொள்கை குணங்கள் என்பன இனவாதத்தை கொண்டதாகவே இருக்கப் போகின்றன. இது பௌத்த நாடு எனவும் இங்கு இந்து மதத்தவர்கள் எவரிடமும் அனுமதி பெற தேவையில்லை எனவும் நாங்கள் அங்கு வேண்டுமென்றால் புதைப்போம் எனவும் ஒரு பௌத்த பிக்கு கூறியிருக்கின்றார். அப்படியானால் பௌத்த நாட்டிலே ஏன் நீதிமன்றங்களை வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? பௌத்த மத துறவிகளே நீதிமன்றத்தை கையில் எடுத்து தீர்ப்புகளை கூறினால் இன்னும் நன்றாக இருக்கும். இவ்விடயம் தொடர்பில் ஜனாதிபதி வேட்பாளர் கோத்தபாய ராஜபக்ச கூறியிருக்கின்ற விடயம் என்னவெனில், அங்கு கூடியிருந்த மக்கள் புத்தபிக்குவுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களை செய்தபோதே சட்டத்தரணிகள் தாக்கப்பட்டதாக வேடிக்கையான கருத்தொன்றை கூறியிருக்கின்றார். தாக்கப்பட்டது 2 விடயமாகும். அதற்கு முன்பு நீதிமன்றத்தை அவமதித்ததற்கு கோத்தபாய அவர்கள் என்ன பதில் சொல்லப் போகின்றார்? இவ்வாறுதான் இலங்கை அரசாங்கத்தின் போக்கு இருக்கின்றது. ஜனாதிபதியாக யார் வரப்போகின்றார்கள் என்பது எமக்கு தெரியாது. தமிழர்கள் எல்லோரும் ஒன்று கூடி தீர்வை பெறுவதற்காக இந்த விடயத்தை நாங்கள் கையில் எடுக்க வேண்டும் என்பதே இதன் மூலம் எமக்கான செய்தியாக இருக்கின்றது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்குக்கு நான் சென்ற வேளைகளில் அங்குள்ள பெரும்பாலான தமிழ் மக்கள் என்னைய ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்க வேண்டுமென்று தெரிவித்துள்ளனர். அவர்களின் விருப்பம் இன்று நிறைவேறியுள்ளது. எனவே அவர்களின் பிரதிநிதிகளான தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினர் எனக்கே ஆதரவு வழங்குவார்கள். இவ்வாறு ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எனது நோக்கங்கள் திட்டங்கள் தொடர்பில் இரா சம்பந்தன் தலைமையிலான தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினருடன் நான் நேரில் பேச்சு நடாத்த உள்ளேன் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக நீங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளீர்கள். எனவே தங்களுக்கும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் ஆதரவு கிடைக்குமா என அவரிடம் வினவிய போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். புதிய ஜனாதிபதியாக வரவுள்ளவர் இனப்பிரச்சினைக்கு அரசியல் தீர்வை கண்டே தீர வேண்டும். புதிய அரசமைப்பை கொண்டு வருவதன் மூலம் தமிழ் மக்கள் எதிர்பார்க்கும் தீர்வை காண முடியும். எனவே இது தொடர்பில் முக்கிய கவனம் செலுத்தி உத்தரவாதம் வழங்கும் ஜனாதிபதி வேட்பாளருக்கே தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு ஆதரவு வழங்கும் என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுடன் நேரில் பேச்சு நடத்த கூட்டமைப்பு தயாராக உள்ளது. அதேபோல் ஏனைய கட்சிகளின் வேட்பாளர்களுடனும் பேச்சு நடத்த கூட்டமைப்பு தயாராக இருக்கின்றது. இந்த பேச்சுக்களின் போது எட்டப்படும் தீர்மானங்களை வைத்தே எந்த வேட்பாளருக்கு ஆதரவு வழங்குவது என
கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழுவும் ஒருங்கிணைப்பு குழுவும் இறுதி முடிவு எடுக்கும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக கட்சியின் பிரதித் தலைவரான சஜித் பிரேமதாசன் நியமிக்கப்பட்டுள்ளார். எனவே ஜனாதிபதி தேர்தலில் சஜித்துக்கு கூட்டமைப்பு ஆதரவு வழங்குமா என்று இரா சம்பந்தனிடம் வினவிய போதே சம்பந்தன் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். முன்னே அரசாங்கம் படையினரின் சம்பள மீளாய்வு தொடர்பில் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று நிதியமைச்சர் மங்கள சமரவீர குற்றம் சுமத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், முன்னைய அரசாங்கம் தமது ஆட்சிக் காலத்தில் படையினரை பயன்படுத்தியுள்ளது. ஏற்கனவே முன்னைய அரசாங்கத்தின் கீழ் படையினருக்கென்று அப்பி வெனிவிங் அப்பி என்ற நிதியத்தை அமைத்து இதற்கு பல மில்லியன் ரூபாய்கள் கொடையாக வழங்கப்பட்டன. இந்த நிலையில் அப்போது அந்த நிதிக்கு பொறுப்பாக இருந்த கோத்தபாய ராஜபக்சவே இதற்கு பதிலளிக்க வேண்டும். எனினும் தற்போதைய அரசாங்கம் மாற்றுத் தேவையை கொண்ட படையினருக்கு வாழ்நாள் சம்பளத்தை வழங்கியுள்ளது என்றும் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபையினால் 8 மில்லியன் ரூபாய் செலவில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட பேருந்து தரிப்பிடம் நேற்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி நகரத்தின் உப நகரங்களில் ஒன்றாக காணப்படுகின்ற பரந்தன் பகுதியில் பேருந்து நிலையம் ஒன்று அமைக்கப்படாத நிலையில் குறித்த பகுதியில் தேவை கருதி வரும் பயணிகள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு உள்ளாகி வந்துள்ளனர். இந்த நிலையில் பிரதேச வர்த்தகர்களும் பொதுமக்களும் விடுத்த கோரிக்கைக்கு அமைவாக குறித்த பேருந்து நிலையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் மத தலைவர்கள், கரைச்சி பிரதேச சபையின் தவிசாளர், உப தவிசாளர், முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் குருவல்ராஜா, பிரதேச சபை உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர்.